ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கிடையாது. இது வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி ரிப்ளை பண்ண போகிறேன். பர்டிகுலராக ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹோம் டூர் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் நான் எங்கெங்கே ஸ்டூடியோஸ் வச்சுருந்தேன் அப்படின்றத காமிச்சிட்டு நான் வந்து ஒரு தனி ஸ்பேஸ் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டில் நான் என்டர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஹோம் டூரும் பண்ணியிருந்தேன், டேஞ்சர் கேமராமேன் ஹோம் டூர் அப்படின்னு பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்ததுனால ஆக்சுவலாக அந்த வீடியோ பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்த உடனே வெளியே வச்சு வீடியோ பண்ண ஆரம்பிச்சோன்னா நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இது வந்து இன்னொரு ஸ்பேஸ்ல இருந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி. நீங்க நிறைய பேர் வந்து அதை நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணேன், தனியா வந்து ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்னு வச்சிருந்தேன். பட் எல்லாரும் கேட்டதுனால ஸ்பெஷலா உங்களுக்கு அந்த வீடியோ பண்ணேன். நிறைய பேர் வந்து சிஎம் வந்து இங்க இருக்காரு, சிஎம் அங்க போயிட்டாரு, சிஎம் இது பண்ணாரு அது பண்ணாருன்னு சொன்னோடனே சரி ஓகே, நம்ம எல்லாரோட கன்ஃபியூஷன்ஸ்க்கும் முற்றுப்புள்ளியா வந்து நம்ம ஒரு ஹோம் டூர் பண்ணிடலாம்னு சொல்லி தான் ஹோம் டூர் பண்ணது. பட் அந்த ஹோம் டூர் வீடியோவே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன ப்ரோ வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, நம்ம ஃபேமிலியோட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. நான் வீட்டை விட்டு வெளியே போலியே, நான் வீட்டை விட்டு வெளியே போனேன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக வந்து நான் இது இந்த வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தனி ஸ்பேஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. நான் அந்த வீடியோ போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஆகிறதுக்குள்ள ஒரு 30,000 வியூஸ் கிட்ட போயிருந்தது. அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் ப்ரோ வெளியே போனீங்க, எப்படி சொல்கிறது, ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க, ஏ எதுக்கிட்ட வீட்டை விட்டு வெளியே போன நீ இப்படி ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. பிக் தேங்க்ஸ் ஃபார் தட். ஏன்னா ஒரு ஃபேமிலி மெம்பராக நினச்சி ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு பிக் தேங்க்ஸ். பட் ஆக்சுவலான விஷயம் வந்து அது கிடையாது. நான் வீட்டிலேருந்து அந்த வீடை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு நான் இந்த இடத்துக்கு வரல. இந்த ஸ்பேஸ் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஷூட்காக, ப்ரொடக்டிவாக ஒரு டேவை வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் இங்கே கிளம்புனா அப்படின்ட்டு. ஸோ அதை நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிக்கல, இங்கேருந்து வீடியோ எடுக்க முடியல, இன்னொரு வீட்டில் போயிட்டு இங்கே ஸ்டே பண்ணி வீடியோ எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீடு வந்து எனக்கு சொர்க்கம் மாதிரி அது, ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் கிட்ஸ்லாம் இருக்கனால, ஐசக்கா இருக்கட்டும், ஜோனாவாக இருக்கட்டும், இப்போ அடுத்து ஜேட் குட்டி வந்திருக்காரு, ஸோ இவங்க எல்லாருமே வந்து அந்த வீடை வீடாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு தாட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடுன்றது வந்து என்றைக்குமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி தான். எனக்கு என் வீடு வந்து ரொம்ப கம்ஃபர்ட். நான் நினச்ச நேரத்துக்கு வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம எப்படி சொல்கிறது, 2:00 3:00 தான் வீடியோ ஆரம்பிப்பேன். நைட்டு 2:00 3:00 4:00 தான் வீடியோ முடிப்பேன். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலி லைஃப்க்கு வந்து சூட்டபுளாக இல்லை அது. ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன், அதாவது என்னோடய வீடை விட்டு நான் இன்னொரு ஸ்பேஸ் வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட். அண்ட் ஒரு வீடியோ நல்லா பண்ணணும், இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெளியே வந்தது. ஸோ ஃபஸ்ட் திங், ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா என்னோட ஒரு டே ஷெட்யூல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐ சைலன்ஸ் காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் வீட்டில் சாப்பிட்டுட்டு நான் அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் தூங்குறது, அங்கே தான் இருக்கிறது எல்லாமே. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில் ஒரு 10:00 இல்லை 9:00 அந்த டைமில் வந்து இங்கே வந்துடுவேன் இந்த ஸ்பேஸ்க்கு. 9:00 நைட்டு ஒரு 9:00 10:00 வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக இங்கே ஒரு ஸ்பேஸ் நான் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன், ஏன்னா பாடி ஹெல்த்தியும் நம்ம பார்த்துக்கணும். நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் வீடியோஸும் கேட்டுட்டு இருந்தீங்க, நம்ம தனியாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய நான் சொல்லியிருந்த ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ண மாதிரி சில வீடியோஸாக இருக்கட்டும், கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணோம், அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்காக தான், ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு தான் இந்த ஸ்பேஸ் எடுத்தது. ஸோ டே டைம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பேன். ஸோ நைட் டைம், அதாவது ஈவினிங் ஒரு 7:00 to 8:00 ஒர்க்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நான் போனதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லைனா யூடியூப் ரிலேட்டட் ஒர்க், எதை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. இங்கே போட்டு போட்டு போயிட்டோமா அது அப்படியே இங்கே வந்து எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு போயிடணும். நம்மளுக்கு ஃபேமிலியும் இருக்கும், ஸோ ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அட் த சேம் டைம் பேலன்ஸ்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் பார்த்தது. இப்போ எப்படி சொல்கிறது, அந்த லைஃப் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறப்போ எப்பவுமே அந்த தாட்லேயே தான் இருப்போம், வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும், நெக்ஸ்ட் அதை எடிட் பண்ணும் எடிட் பண்ணும் எடிட் பண்ணும். இப்போ அந்த தாட் கிடையவே கிடையாது. காலைல 9 to 10 நீங்கள் வந்தால் அப்படின்னா ஒரு வீடியோ எடுத்து ஈவினிங்குள்ளே அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஃப்ரீயாக வீட்டுக்கு போயிடுறது. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு பேலன்ஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது இந்த லைஃப். ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் வெளியே வந்தேன். மற்றபடி ஃபேமிலியை விட்டு அங்கேருந்து அப்படியே ஷிஃப்டாக இங்கே வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ எந்த தாட்ஸுமே வேணாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சில கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் வந்து ரிப்ளை பண்ண போகிறேன். லைக் என்னோடய தாட்டை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பா கரெக்டாக இந்த டைம் வந்து நம்மளோட வீடியோ வந்து 2 lakh வியூஸ் வந்து ரீச் ஆகிருக்கு அந்த ஹோம் டூர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அந்த ஒரு 30,000 வியூஸ் போகும்போது நான் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி செப்பரேட் ஹோம் ஒன்லி ஃபார் வீடியோ ஷூட், ஐ ஹவ் நாட் ஷிஃப்டட் ஃபுல்லி அண்ட் ஆல்வேஸ் வில் பி இன் ஃபேமிலி ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஸ்மைலி போட்டு அமைச்சிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க. அந்த கமெண்ட் பார்த்தவங்க யாருமே கீழே வந்துட்டு ஏன் வீட்டை விட்டு வெளியே போனா அப்படின்னு கேட்கல. சில பேர் வந்து டக்குன்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன், டக்குன்னு ஓடி வந்து ஜிக் 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 கமெண்ட் பண்ணி இதை ஏன்டா போனா அப்படின்னு சொல்லி சமத்திட்டேன். 9.37
அதாவது ஸ்ரீ கணேஷ் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ணா நீங்கள் குடிப்பீங்களா? குடிக்காதீங்க அண்ணா. அது வந்து வீடியோ கண்டென்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன். கிச்சன் கிட்டே போகும்போது ஏய் பாட்டில் தெரியுது பார் அப்படின்னு சொல்லிட்டு, தண்ணி பாட்டில் தான். சும்மா அந்த வீடியோவில் ஒரு ஃபன்னாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு கண்டென்ட். நான் குடிக்கலாம் மாட்டேன். இங்கே இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கம் வந்து டீ குடிக்கிறது. அது மட்டும் வந்து ஒரு நாளைக்கு 2, 3, 4. ஐயோ, எங்கள் அம்மா பார்ப்பாங்களே. நிஷாந்த் அப்படின்ற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கு வந்து வீடியோ எடுங்க, ஸ்பேஷியஸ் அவுட்டோர் அண்ட் பிக் கார்டன் மெனி ட்ரீஸ். இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தரை வெல்கம் பண்ணுறது வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல. ப்ரோ எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு அவுட்டோர்ஸ் வந்து பெருசாக இருக்குது, ட்ரீஸ்லாம் இருக்குது, நிறையா இருக்குது, நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ப்ரோ நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். வீடியோ வேணால் ஒன்று எடுக்கலாம். அதுக்கு ஒரு ஃபுல் டே இருந்து ஸ்டே பண்ணேன், ஏன்னா நிறைய ட்ரீஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஸ்பேஷியஸ் அவுட்டோர் அண்ட் அந்த மாதிரி ட்ரீஸ் இருக்க ஏரியாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் நம்ம டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு வெளியே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ அவர் யோசிப்பார், ஐயோ ஏன் தான் கமெண்ட் பண்ணேன்னு தெரியல அப்படின்ட்டு. வை சிஎம் செப்பரேட்டட் ஹோம் ஜாயின்ட் ஃபேமிலி? செப்பரேட்டட் கிடையாது. அந்த வீட்டில் தான், யாரும் என்னை செப்பரேட் பண்ணிடாதீங்க, நான் அங்கே தான் இருக்கேன், எங்கள் வீட்டில் தான் இருப்பேன் நான். இது வந்து ஒன்லி ஸ்பேஸ் ஃபார் வீடியோ. ஓகே, நீங்கள் டேஞ்சரை ஸ்லீப் பண்ணும்போது நீங்கள் மிஷின் எடுத்து கட் பண்ணிடுங்க. ஒருத்தர் அப்படியே ஆக்ரோஷமாக போட்டிருக்காரு, யார்னா அசீம் ப்ரோ வந்து போட்டிருக்காரு. டேஞ்சர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பியர்டு எடுத்து போட்டிருங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அண்ணன் என்ன பண்ணுவான், என்ன என்னை அடி அடி நடிச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிடுவேன், பண்ணதுக்கப்புறமா கேமராமேன் சேனல்னு ஒன்று இருக்காது, கேமராமேன் சேனலில் ஒரு வீடியோ வராது. பட் அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், பண்ணுறேன். நியூ ஹோம் சூப்பராக இருக்குது அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த அவுட்டோராக இருக்கட்டும், அந்த நீம் ட்ரீலாம் ஒரு ஷார்ட் காமிச்சிருப்பேன் பாருங்கள், அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ் வெளியே பண்ணுவோம்ல, அப்போ நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக காட்டுறேன். ஓகே, பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஜிபின் அண்ட் ஷெலி. ஓகே, சூப்பர் பிரதர். ஓகே, இவங்க போட்டிருக்காங்க ராபியா கோ அப்படின்றது நேம். சூப்பர் பிரதர், யுவர் பிளேஸ் இஸ் ஆசம், நாட் டு வரி, எவ்ரி திங் வில் கம் டுகெதர். தேங்க்யூ ஃபார் ஷேரிங், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி, டேக் கேர் ஆஃப் த லிட்டில் ஒன், ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ. அவங்க எவ்வளோ லவ்வோடு அந்த கமெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ்க்கு போனது நல்லதான், எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட்னு போட்டிருக்காங்க. எவ்ரி திங் வில் பி எல்லாமே ஆல் ரைட்டில் தான் இருக்குது, எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ எவ்வளோ ஃபேமிலி மேலே எவ்வளோ லவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுவாங்களே, ஐம் ஸோ ஹாப்பி. சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். உங்கள் ஃபிட்னஸ் எக்யூப்மெண்ட் வீடியோவுக்கு மரண வெயிட்டிங், சீக்கிரம் வீடியோ சீக்கிரம் போடுங்க, நாங்களும் வாங்கணும். ஓகே, கண்டிப்பாக. எஸ் ராஜ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக ப்ரோ ஃபிட்னஸ் வீடியோஸ் நம்ம பண்ணுறோம். ஓகே, வினோத் எஸ் அப்படின்றவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ லைக் யுவர் வீடியோ பிகாஸ் யூ ஆர் இன் ஜாயின்ட் ஃபேமிலி, ஐ எம் வெரி டிசப்பாயின்ட் நவ். I really like your mom house shooting spot parking area you showed as lots unboxing videos I really missed அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ் எதுவுமே ஸ்டாப் ஆகாது, அண்ணனோட சேனலில் கண்டினியூஸாக அங்கே வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்கும். ராக்கெட் ஸ்டவ் வந்து நம்ம பழைய ராக்கெட் ஸ்டவ்வாக இருக்கட்டும், இல்லைனா 2.0 அப்படின்னு ஒரு ராக்கெட் ஸ்டவ் ஓப்பன் பண்ணி தான் அங்கே வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ணன் கொஞ்சம் நிறைய ட்ராவல்லாம் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டிலேவாக இருக்குது அந்த வீடியோ, பட் அதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்குது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் சிஎம் அண்ட் ஷெர்லி, தேங்க்யூ ஸோ மச். யார் சொல்லியிருக்கா அப்படின்னா, ஹார்த்தி அப்படின்றவங்க ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. ஜீவன் ஜேஆர், ஷேர்லி அக்கா ஆர்மி லைக் ஹியர். அந்த கமெண்ட்டை இப்போ நான் வந்து அந்த யூசரே வந்து ஹைட் பண்ண போகிறேன், பண்ண மாட்டேன் சொல்கிறேன், இனிமேல் பண்ணாதீங்க. தேவபுத்திரன் அப்படின்றவங்க, மாம் ஆல்வேஸ் வாண்ட் தேர் ஹோம் டு பி அ ஹோம், நத்திங் எல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து ஷார்ட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க, பட் ரொம்ப பெரிய மீனிங் உள்ள ஒரு கமெண்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா எப்போவுமே வந்து வீடாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கரெக்டு தான், என் மம்மி வந்து எப்போவுமே வந்து பார்க்கிங் ஏரியாவாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், ரொம்ப நீட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. என் அம்மா அப்பா அண்ணனுமே சேர்ந்து வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அம்மா எப்போவுமே அப்படி தான் இருப்பாங்கல்ல. பட் அதை தாண்டி என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து என்ன பண்ணாலுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு அம்மா. இப்போ நான் இன்கேஸ் வந்து அம்மா எனக்கு கீழே வீடியோ எடுக்க பிடிக்கல, நான் தனி ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கோன்னொடனே, ஆக்சுவலாக எங்கள் வீடு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக நான் இருப்பேன், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அண்ணன் இருப்பான், அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் அம்மா அப்பா இருப்பாங்க. இதுதான் எங்களோட வீடோட ஸ்ட்ரக்சர், பெரிய வீடு. அண்ட் நான் கீழே வந்து இந்த மாதிரி சொல்கிறேன், ஒரு ஸ்பேஸ் நான் பார்க்கணுமா, எனக்கு கொஞ்சம் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு, என் அம்மா சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை, உனக்கு வீடியோ எடுக்க ஸ்பேஸ் இல்லைனா மாடிக்கு நீ வந்துரு, எங்கள் வீட்டில் எடு, இங்கே ஹால் எடுத்துக்கோ, இங்கே வீடியோ எடு, உனக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணாலும் இங்கே வச்சு இங்கே பண்ண அப்படின்னாங்க. இது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. அம்மா வந்து வீடை வந்து வீடாக தான் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு பையனுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது, ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறப்போ
நீ வெளியே போவானா ஃபர்ஸ்ட் இங்கே வா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா மேலே தான் கூப்பிட்டாங்க. அம்மாங்க என்னதான் வீடை வந்து வீடாக இருக்கணும்னு நினைச்சாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் பையனுக்கு ஒரு விஷயம் ஒரு இது ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவங்க எல்லா கம்ஃபர்ட் ஜோனையும் விட்டு தான் நம்மளுக்கு வந்து நிறைய பண்ணுவாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் எனக்கு ஒரு வீடு பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் என் மம்மி டேடி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வீடு வந்து பார்த்தோம். ஹவுஸ் டூர் பண்ணும்போதே லாஸ்ட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அந்த திங்ஸ்லாம். பட் அது நான் எப்படி சொல்கிறேன், ரொம்ப பெருசாக வீடியோ போது லென்த்தியாக இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இது வந்து எங்களுக்கு ஒரு பண்ண வீடு மாதிரி அப்படிதான் நான் வச்சிருக்கேன். இது வந்து எப்படின்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்கும், பட் இங்கே ஸ்டே பண்ணுறது கிடையாது. வீடியோஸ் வந்து நைட்டு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா ஸ்டே பண்ணுவோம், மற்றபடி இங்கே இருக்க மாட்டேன். எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து இது ஒரு பண்ண வீடு மாதிரி தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து குக்கிங் ஏதாவது ஃபன்னாக ஷார்ட்ஸ் எடுக்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா நாங்கள்லாம் இங்கே வருவோம். என் அண்ணனோட சேனலில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாக்ஸில் வந்து சானிடைசர் போட்டு ஃபயர் பண்ணுற மாதிரி அது ஃபுல்லாகவே மாடியில் வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது அன்றைக்கி. நிறைய பேர் வந்து ஃபர்னிச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக பண்ணலாம். ஒருத்தர் தினேஷ் பாபுன்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வேறு லெவல் ப்ரோ, ஹவுஸ் செம்மையாக இருக்குது, அதுவும் அந்த வேப்ப மரம் செம்ம, ஈவினிங் லீஃபு கொளுத்து போட்டிங்க அப்படின்னா மஸ்கிட்டோஸ் எதுவும் வராது. ஓகே, ஓ வேப்ப மரம் இலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இது வரைக்கும் பெருக்கி வெளியே போட்டுட்ருந்தேன், அப்போ கொளுத்துணுமா அதை? அடடா, இந்த விஷயம் தெரியாமல் போச்சே. அனகிருஷ்ணா அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஐடி எம்ப்ளாயி, யூடியூபர், கேமராமேன், இனோவேட்டிவ் க்ரியேட்டர், வேறு லெவல் ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். டிங்கு கேஜி அப்படின்ற ஒருத்தர் வந்து, அண்ணா ட்ரீ ஹவுஸ் ப்ளீஸ் பண்ணுங்கள். ட்ரீ ஹவுஸ் அதாவது இங்கே கேட்டிருக்காங்களா இல்லை வெளியே போய் ட்ரீ ஹவுஸ் பண்ண சொல்கிறாங்களான்னு தெரில. முடிஞ்சால் வேப்ப மரத்துலேயே நம்ம ஒரு வீடு கட்டினா என்ன? நல்ல ஐடியா, முடிஞ்சால் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு ட்ரீ ஹவுஸ் நம்ம இங்கே ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம், கொஞ்சம் அட்வென்ச்சராக நல்லாயிருக்கும். கிருத்திகா சுரேஷ் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சிஎம் பாவம் சிஸ்டர், எல்லா ரூம்லேயும் உங்கள் திங்ஸாக மட்டும்தான் இருக்குது, உங்கள் திங்ஸாக மட்டும்தான் இருக்குது, பேசாமல் சிஸ்டர் அங்கேயே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் உங்கள் இந்த ஹவுஸ்லேயே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் சிஸ்டர் அங்கே இருக்கட்டும், நீங்கள் இங்கே இருங்க, அதான் ஆக்சுவலாக நடந்துகிட்ருக்கு. நான் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்கேன், இந்த வீட்டில் இப்போ இங்கே யாருமே கிடையாது, நான் மட்டும்தான் இருக்கேன், தனியாக மாஸ்டர் பெட்ரூமில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வெரி மோட்டிவேட்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஹைலைட்ஸ் சூப்பர் அப்படின்ட்டு, ஹைலைட்ஸ் ஆக்சுவலாக அந்த ஹைலைட்ஸ் வந்து நான் ஒரு ஹாஃப்லேயே கட் பண்ணியிருப்பேன். அது ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்து ஒரு 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 வீடியோலேயும் வந்து ஒரு சின்ன ஃபீலாவது கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு மூவி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அதில் வந்து வேறு லெவலில் ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம லைஃப்பை வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக வந்து சார்பாட்டா மூவி வந்தப்போ அந்த படத்தை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். எனக்கு எந்த மூவி பார்த்தாலுமே அதை எப்படி சொல்கிறது, நம்ம லைஃப்பில் வந்து ஒரு இதை க்ராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட், ஒரு 2 hours அந்த ஒரு ஃபீல் கொடுப்பாங்க மூவியில். நான் அந்த மாதிரி தான் எப்போவுமே யோசிப்பேன், பெருசாக அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு 30 seconds அந்த ஹைலைட்ஸ் போடும்போது சின்ன ஒரு இது ஒரு தாட். இப்போ நான் டென்ட் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன், டென்ட் அன்பாக்ஸ் பண்ணதில் ஒரு டென்ட்டை எடுத்து நான் வந்து அன்பாக்ஸ் அந்த ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். டென்ட் எடுத்து வெளியே வச்சுட்டு ஐசக் வந்து அந்த டென்ட்டுக்குள்ளே வர மாதிரி அந்த டென்ட்டோட ஷார்ட் வரும், ஒரு சின்ன ஒரு ஃபீல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கணும்னு தான் அந்த செடி மேலாம் கை வச்சுட்டு வந்தது. அதனால தான் நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் உண்மையாகவே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. பட் அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் எங்கள் ஃபேமிலி மேலே இவ்வளோ அன்பு வச்சதுனால மட்டும்தான் இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, நான் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் என்னை திட்டியிருந்தாங்க, அந்த திட்டினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் வெளியே போன அப்படின்றதுக்கு தான் திட்டினது. பட் அது எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுற விதமாக தான் இந்த வீடியோ, வெளியே போல அதுதான் என் வீடு, இது வந்து ரெண்டட் ஹோம். அதில் இன்னொருத்தர் போட்டிருந்தார், சொந்தமாக வீடு வாங்கிட்டு ரெண்டட்னு போய் சொல்கிறார் அப்படின்ட்டு. சொந்தமாக வீடு வாங்குறதுக்கெலாம் இப்போதைக்கு அமௌண்ட் கிடையாது, நான் இப்போ இந்த ஏரியாவில் இருக்கேன்ல, இந்த ஏரியாவில் ஒரு கிரவுண்டோட காஸ்ட் வந்து 1 crore அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போது அதெல்லாம் வாங்கலை. என்னோடய நெக்ஸ்ட் ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனர் கார், ரொம்ப நாளாக அதை வாங்கணும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் ஹேண்ட் கார் தான் வாங்க போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ச்சுனர், செகண்ட் ஹேண்டில் ஒரு கார் வாங்குவேன். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு புது கார் வாங்கலாம், ஃபார்ச்சுனர். எனக்கு ஃபார்ச்சுனர் ரொம்ப பிடிக்கும், பார்ப்போம் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபார்ச்சுனர் கார் வாங்குகிற வீடியோஸ் எல்லாம் வரும், அது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம கார் வாங்குறது எல்லாமே நான் அதாவது என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து தெரிய வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, உங்கள் கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்தையும் தீர்த்த மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாரையுமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய், மண்டே பார்க்கலாம், பாய்.